சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதா. கீதா, நுங்கம்பாக்கம் உத்தமர் சாலை பகுதியில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள். சென்னையில் காலை முதலே மழை விட்டுவிட்டு பெய்துக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்குது. நாம் தற்போது நிற்கக்கூடிய நுங்கம்பாக்கம் காந்தி உத்தமர் சாலையில் தான் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. மழைநீர் தேங்கியிருந்த போதிலும் இந்த சாலையில் எந்த விதமான போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஏனெனில் காலையிலிருந்து மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியில் தேங்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். காலையிலிருந்து மாநகராட்சி பணியாளர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் அவ்வப்போது ஈடுபட்டு வருகின்றனர். சற்று மழை பெய்து வருவதனால் கூடுதலாக இன்னும் இந்த சாலையில் தாழ்வான பகுதியில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றிரவு படிப்படியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் அதிகாலை முதலே சென்னையில் விட்டுவிட்டு மழையானது பெய்து வந்தது. தாழ்வான சில பகுதிகளில் மட்டும் மழைநீரானது தேங்கிய நிலையில் தற்போது காந்தி உத்தமர் சாலையில் நிற்கிறோம். இந்த சாலையிலும் தாழ்வான பகுதியில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இந்த சாலையானது குறிப்பாக வள்ளுவர் கோட்டத்திலிருந்து நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோடு செல்லுகிற சாலையும், மேலும் அண்ணா நகர் அண்ணா சாலை சூளைமேடு சேத்துப்பட்டு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இது இருந்து வருகிறது. மழைநீர் தேங்கி இருந்தாலும் வாகன நெரிசல் ஏதுமின்றி போக்குவரத்து ஊழியர்களும் காவல்துறையினரும் இந்த பகுதியில் போக்குவரத்தினை சரி செய்து வருகின்றனர். அதனால் இந்த போக்குவரத்து மாற்றம் இந்த சாலையில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஏனெனில் போக்குவரத்து நெரிசலின்றி காவல்துறையினர் பணி செய்து வருவதனால் இந்த பகுதியில் எந்தவித போக்குவரத்து மாற்றமும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. கனமழை காரணமாக சற்று தாழ்வான பகுதியான இந்த சாலையில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.